புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆரவாரமாக கொண்டாடப்பட்டது. வழக்கமான உற்சாகத்துடன் ஒரு மாதத்திற்கு முன்பிருந்தே பணிகள் துவங்கியது. முதல்வர் மீதான அன்பை பிளக்ஸ் பேனர் மூலம் வெளிப்படுத்தியுள்ளனர் அவரின் ஆதரவாளர்கள். முதல்வர் என்ற கண்ணோட்டத்தையும் தாண்டி அவரவர் விரும்பிய கற்பனையில் படங்கள் பேனர்களாக மெருகேறியுள்ளன. முதல்வரின் சாதனைகள், அரசின் நலத்திட்டங்கள் புதுச்சேரி சாலைகளை அலங்கரித்துள்ளன. இதோ புதுச்சேரியை அலங்கரித்துள்ள அந்த பேனர்கள். புதுவை மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்த முதல்வருக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மக்கள் முதல்வருக்கு பிறந்தநாள் நன்றி. பென்ஷன் தொகை உயர்த்தி கொடுத்தது மிக்கவும் நன்றி. முதல் எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு, இப்போ 1500 ரூபாய் ஏற்றி கொடுத்துக்கிறாரு, அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் என்றைக்குமே முதல்வராக இருக்குன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். என்றும் அவர் தான் நிரந்தர முதல்வர். இந்த முதல்வர் வந்து மனித உருவத்தில் வந்து தெய்வமாக வந்து புதுவைக்கு புகழாக இருக்குது. மாட்டுத்திறனை வெளியே வரது காரணமே என்ஆர் ஐயா வேற யாரும் கிடையாது. அவர் மறந்தார நன்றி வாழ்த்துக்கிறோம். பிறந்தநாள் விழா காணும் எங்களது முதல்வருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தங்க தலைவன், சிங்க தலைவன், சிங்க தலைவனே, வாழ்க 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 வாழ்க. இதனிடையே புதுச்சேரியில் பேனர் வைக்க தடை உத்தரவு உள்ள நிலையில் அரசின் உத்தரவை மீறி ஆளும் கட்சியினரே பேனர் வைத்துள்ளதற்கு எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அரசு நகலெரிப்பு போராட்டம் நடத்தியது. திமுக தெற்கு மாநில அமைப்பாளர் சிவா புதுச்சேரியில் சட்டத்தின் ஆட்சி நடக்கவில்லை என்பதை அரசு நிரூபித்துள்ளது என அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதிமுகவோ புதுச்சேரியின் பேனர் தடை சட்டத்தை சிரிப்பு சட்டம் என கேலி செய்துள்ளது. இந்த 2009ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட திறந்தவெளி விளம்பரத்துக்கான தடை சட்டத்தை அரசு முழுமையாக நீக்கிவிடலாம். அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டத்தையே அமுல்படுத்த வேண்டிய ஆட்சியில் உள்ளவர்கள் சட்டத்தை மீறும் பொழுது உரிய நடவடிக்கை எடுக்க முடியாமல் அரசு அதிகாரிகள் கேவலமாக தவிக்கப்படுகின்றனர். அதனால் வந்து அந்த சட்டத்தை நீக்கலாம்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு இப்போ வந்து கலெக்டர் வந்து இன்னும் நாளைக்கு நாள் அன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார், எல்லா பேனர் எடுத்துருங்கன்னுவார். இது ஒரு சும்மா ஒரு சிரிப்பு சட்டம் மாரி இருக்குது. இந்த சட்டம் என்பது சிரிப்பு சட்டம் மாரி இருக்குது.